அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால் தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்போ கூட நியர்பையாக பார்த்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டில் செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பாக மே மாதம் ஆகும். இந்த ஏப்ரல் மாதத்தை கடந்து மே மாதம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போது மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கியிருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையாக ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாதம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாதம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட்பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டுட்டு இருந்தானா கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்போ இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். ஸோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு ஒரு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், ஒரு 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்போ உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. ஸோ உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால் எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் ராசிக்கு 3/11 அமர்கிறார். சனி பகவானுக்கு உங்களுடைய மேஷம் 3வது இடம், அதே போல மேஷராசிக்கு சனி பகவான் 11வது வீடு லாபஸ்தானத்தில் அமர்கிறார். லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி பகவானுக்கும் ஏற்கனவே உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. 2 பேரும் 3வது பார்வையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதனாலதான் அதை 3/11 என்று 2 பாவங்களையும் சேர்த்து நான் குறிப்பிட்டேன். பொதுவாக சனி ராகு தொடர்பு வருகின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள்,
சமுதாய பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சனி ராகு தொடர்பு என்பது ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. நிச்சயமா இந்த மேஷராசிக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இருவரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஆனால் எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும்னா, உங்களுடைய பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடங்கள்ல, முதலீடுகள் செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த துறையை சார்ந்த அன்பர்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷ ராசி அன்பர்களே, வருமானங்கள் அதிகரிக்கும், ப்ராஃபிட் அதிகரிக்க வாய்ப்புகள் என்ன. லாபஸ்தானத்தில் சனி பகவான் தொழில்காரகனாக வரக்கூடியவர். மேஷராசிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 10வது வீட்டிற்கு, தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் தொழில் காரகனாகவும் விளங்கக்கூடிய அந்த சனி பகவான் அவரே லாபஸ்தான அதிபதியாக மாறி லாபஸ்தானத்திற்கு வந்து அமர்கின்ற பொழுது, நிச்சயம் மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு நீண்ட நாட்களாக வந்து சேர வேண்டிய பணம் காசுகள் வந்து சேரும். தடைப்பட்ட விஷயங்கள் நல்ல முறையில நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல எப்பேற்பட்ட தடைகளும் விலகும். மேஷராசி அன்பர்களே நன்மை நடைபெறும். கிரக அமைப்புகளை பொறுத்து பார்க்கின்ற பொழுது, கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் அந்த 2.5 மாசமும் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கடந்த ஒரு 2 வருஷமா செய்து முடிக்காம கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற அந்த ப்ராஜெக்டை எல்லாம் நீங்க எந்த வேலையெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கீங்களோ, நிறுத்தி வச்சிருக்கீங்களோ, தள்ளி போட்டிருக்கீங்களோ, அல்லது எந்த வேலை உங்களை எடுத்து வெளியில தள்ளி போட்டு வச்சிருக்கிறோம், அந்த வேலைகளை எல்லாம் எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மாதமாக இந்த 2.5 மாதங்கள் அமைகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க, மேஷராசி அன்பர்களே உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். மேபி இந்த கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், அதே ரியல் எஸ்டேட் அதுல வந்து பெரிய அளவில் ஒரு கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு லாபகரமான காலமாக இந்த 2.5 மாதங்கள் அமையப் போகிறது. அப்போ எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவர்களிடத்தில் சனி ராகு அப்படின்னு வரும்போது அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவர்களிடத்திலே சற்று கவனமாக இருப்பது நல்லது. அப்போ இவற்றையெல்லாம் இது நமக்கு நடக்குமா நடக்காதான்னு நம்ம எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பர்களே. அதே போல வேலை வாய்ப்புகள், அது பிரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ எனிவன், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பல மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் ஆல்ரெடி வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, பட்டம், ப்ரமோஷன்ஸ், அதே போல இன்க்ரிமெண்ட்ஸ், நல்ல போஸ்டிங் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மேஷராசி அன்பர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே ஏற்படுகிறது. அதே போல குடும்பம், குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித கஷ்டங்களும் தடைகளும் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். சனி ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, விவாகரத்து சம்பந்தப்பட்டது இருக்குமே ஆனால், மன கசப்புகள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் விலகி மீண்டும் அந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதே போல மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், மனசு கஷ்டம், மனசுல இருக்கக்கூடிய பயம், ஏன்னா சனி ராகுன்னு சொன்னா இருட்டு சம்பந்தப்பட்டது, மாந்திரீகங்கள் சம்பந்தப்பட்டது, பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல சொல்றோம். சனி ராகு சம்பந்தப்பட்டாலே அங்க மந்திரம், மாந்திரீகம், செய்வினை தோஷங்கள்லாம் அங்க இருக்குன்னு அர்த்தம். ஆகையினால இதெல்லாம் சரி செய்து கொள்வது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதையெல்லாம் உங்களை விட்டு விலகும்
மேஷராசி அன்பர்களே, சார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் நாலு பத்தாக அமர்கிறார். ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ ரிஷபராசி அன்பர்களே, சனி பகவானுக்கு உங்களுடைய ரிஷபம் நாலாவது வீடு, ரிஷபராசிக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பத்தாவது வீடு. நாலு பத்தாக ஒரு கிரகம் அமைகிறது அமர்கிறது என்று சொன்னால் அந்த கிரகம் மிகுந்த சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக அமையும். அதுவும் அந்த ஸ்தானத்துக்குரிய அந்த வீட்டுக்குரிய கிரகமாக ஆட்சி பலம் பெறுகின்ற பொழுது நினைத்தது நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, நினைத்தது நடக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகும். நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய மன கஷ்டங்கள், மன கசப்புகள், பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, போட்டி பொறாமைகள் சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, அங்கம் பங்காளிகள் சம்பந்தம், அண்ணந்தம்பிங்க பிரச்சனை, அப்பா பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை, கணவன் மனைவியுடைய பிரச்சனை, மாமனார் மாமியாருடைய பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பாவுடைய பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுடைய பிரச்சனை, சொத்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே சமயத்தில் பணங்காசு கொடுக்கல் வாங்கல், அதில் ஃபைனான்ஷியலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, ஏமாற்றங்கள் சம்பந்தப்பட்டது, இடங்கள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இந்த ரிஷபராசிக்கு இருந்து வருகிறது. அப்ப இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள், விடுவிக்கப்படுகிறார்கள் ரிஷபராசி அன்பர்களே. அதே போல ரிஷபராசி நேயர்களே, இது நாள் வரையில் மற்ற ராசிக்கு இருந்ததை விட ரிஷபராசிக்கு ஏன் கஷ்டங்கள் அதிகமா இருந்தது, கொடுமைகள் ஏன் அதிகமா இருந்தது, ஏன்னா அதிகப்படியான துன்பங்கள், அதிகப்படியான இழப்புகளை லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல சந்தித்தவர்கள் இருக்கிற இடத்துல இருந்தே வெளியில கிளப்பி விட்டுருப்பாரு அந்த சனி பகவான். காரணம், ராசியில ராகு இருந்தார், அதே சமயத்துல திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டில் இந்த சனி பகவான் இருந்தார். அப்ப திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல 3 வீட்டுல எந்த வீட்டில் இருந்தாலும் ஒரே வீட்டில் இருப்பதாகவே கருதப்படுகிறது. அப்போ ரிஷபராசிக்கு ராசியில் ராகவும் 9வதில் சனியும் இருந்த காரணத்தினாலே இந்த சனி ராகு தொடர்பு அந்த பூர்வீக வீட்டுல உங்களை இருக்க விட்டுருக்க. நீங்க எந்த வீட்டுல குடியிருந்திருக்கிறீங்களோ, அல்லது எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த வேலையை, அந்த தொழிலை, அந்த இருப்பிடத்தை உங்களுடைய வீட்டுல உங்களை உட்கார வச்சிருக்காது. கழுத்த புடிச்சு வெளியே தள்ளுவதை போல கிரகம் உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியில தள்ளி இருக்கும். அந்த அளவுக்கு பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த இந்த ரிஷபராசி அன்பர்கள் படிப்படியாக அடுத்து மீண்டும் எழுந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கள் தான் இந்த 2.5 மாதங்கள் ரிஷபராசி நேயர்களே. அதனால்தான் நான் உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க சேர்த்தேன். அப்படி பார்க்கின்ற பொழுது பல நாள் கஷ்டங்கள் அதி விரைவில் விலகப் போகிறது, நல்லது நடக்கப் போகுது, இனிமே எல்லாம் உங்களுக்கு சுகமானதாகவே இருக்கும், உங்களுடைய துன்பம் விலகியது ரிஷபராசி நேயர்கள். அதே போல தொழில் ஸ்தானம் கண்டிப்பா ரிஷபராசி நேயர்களை இந்த தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது, பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும், புதிய பிசினஸ் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏராளம் ரிஷபராசி நேயர்கள், புதிய தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், நன்மைகள் நடக்கும், செய்யக்கூடிய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், பண கஷ்டமா இருக்கலாம், ஃபண்ட் டிமாண்டா இருக்கலாம், ரொட்டேஷன் ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது கடன் சுமைகள், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வம்பு வழக்குகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இப்படி உங்க பிசினஸ்ல உங்களுடைய முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், அது லாக் ஆகிட்டு இருக்கலாம், இங்கிருந்து பணம் எடுக்க முடியாம இருக்கலாம், இப்படி பல கஷ்டங்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், எனி ஒன், அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளிங் அவையெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம், ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் உங்களுக்கு நன்மை செய்கிறது. அதே போல தான் வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே, அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், எனிவர், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு,
வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண்பிடி அவமானங்கள் இவையெல்லாம் விலகும். நீங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிப்பவராக இருந்தால் அந்த தண்டனையில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். உங்களை பத்தின உண்மைகள் தெரிஞ்சு ரியலைஸ் பண்ணி உங்கள்ட்ட அதை சாரி கேட்டு திரும்பவும் உங்களை பழைய நிலைமைக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மறைமுகமான பிரச்சனைகள், இடுதோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வசியம் சம்பந்தப்பட்டது, செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் அந்த சனி ராகுவால ஏற்பட்டிருக்கும். அது சம்பந்தமான பயம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும். இவை அனைத்தும் விலகி மன நிம்மதி, மன சந்தோஷம், சந்தோஷமான எதிர்காலமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இவை அனைத்தும் இந்த சனி பகவான் உங்களுக்கு தர இருக்கின்றார். இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் ரிஷபராசிக்கு நன்மையை செய்கிறது. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீடு 5-9 இந்த சனி பகவான் அமர்கிறார். மிதுனத்திற்கு இது நாள் வரையில் அஷ்டம சனி அஷ்டம சனி என்று மிதுன ராசி என்பவர்கள் 8 இடத்துல சனி பகவானை வைத்துக் கொண்டு 12 வீட்டில் ராகுவை வச்சுண்டு ஒரு பக்கம் இப்போ தற்சமயம் மிதுனத்துக்கு 5 வீட்டிலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப 5-9 மீண்டும் திரிகோணத்திலே கேது அப்படின்னு வச்சு ஒரு ஏதாவது ஒரு அசுப கிரகம் திரிகோணத்திலே மாட்டிக்கொள்வது வழக்கமாக அமைந்து வருகிறது. மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏன் தொடர்ந்து ஒரு கஷ்டமா இருக்கு, ஏன் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு, அடிக்கடி அடிபடுறது, விபத்துகள் ஏற்படுவது, அல்லது உடல் ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படுவது, உடல்நல குறைவுகள் ஏற்படுவது, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருவது, அல்லது மனசுல எப்பயும் ஒருவித பயம் இருந்துட்டே இருக்கிறது, பல விஷயங்களில் தோல்விகள் ஏற்படுவது, இதெல்லாம் மிதுன ராசிக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. நடந்து 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 அதுவே பழக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப இதிலிருந்து நாம எப்ப சாமி எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இதிலிருந்து நாங்க எப்ப சாமி பெஸ்டா இருக்க முடியும், இதுலருந்து நாங்க எப்ப சாமி சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும், நாங்களும் ஒரு தலை நிமிர்ந்து வாழணும் இல்லையா, நாங்களும் ஒரு கௌரவத்தோடு தன்மானத்தோடு வாழணும் இல்லையா, இந்த அந்த நல்ல நேரம் எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று கேட்டால், மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு உயர்ந்து பெருமையோடு வாழக்கூடிய காலங்கள் உங்களை தேடி வருகிறது. முதல்ல இந்த அஷ்டம சனி விலகணும். அஷ்டம சனி விலகினாலே மிதுன ராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் விலகிவிடும். சனிக்கு எது தொடர்பு ஏற்படுகிறது மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு, அதே சமயத்தில் சிவபெருமான் வழிபாடு, அதிகமான சிவாலய தரிசனம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஏன்னா ஒரு பக்கம் 5 பார்வையா சனி பகவான் மிதுனத்தை பார்க்கிறார், இன்னொரு பக்கம் அதே போல கேது பகவான் 9 பார்வையாக திரிகோணத்திலே மிதுனத்தை பார்க்கிறார். அப்ப 2 அசுப கிரகங்கள் திரிகோணத்தில் அமர்ந்து அந்த 2 அசுப கிரகங்களும் மிதுனத்தை பார்க்கின்ற பொழுது அதிகப்படியான நவகிரக வழிபாடு, அந்த நவகிரகங்களுக்கெல்லாம் நாயகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக அவசியமாக முக்கியமாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களே, நீங்க வேற எந்த வழிபாட்டையும் பெருசா ஒண்ணு நீங்க எடுத்துக்க தேவையில்லை, சிவபெருமான கெட்டியமா பிடிச்சிங்கன்னா போறோம். இனி அடுத்து வரக்கூடிய ஒரு 4 உங்களுக்கு சிறப்பான எதிர்காலமாக அமைந்துவிடும் மிதுன ராசி அன்பர்களே. சரி, தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும், தொழில் வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். என்னதான் கேது சனி எல்லாம் தடையை ஏற்படுத்தினாலுமே கூட சனி பகவான் ஒரு யோகத்தையும் கொடுப்பார். சுய ஆட்சியிலே அமைந்து ராகுவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ராகுவோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய சனி பகவானால் நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான தொழில் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். ஒரு பிரம்மாண்டமான தொழில் வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது மிதுன ராசி என்பர்கள். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் சர்ப்ரைஸான முறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, வீட்டுக்கு வந்து திடீர்னு போறாங்க சாமி, வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு போறாங்க சாமி, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது. அதே போல பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள், குடும்ப சம்பந்தப்பட்ட
வீண்பழி அவமானங்கள். அதே போல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், செய்யாத குற்றங்களுக்கு தலை குனியறது, துறை ரீதியாக உங்கள் மீது நடக்கக்கூடிய அந்த என்கொயரி சம்பந்தப்பட்டது, இப்படி பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் நீங்கள் விடுபட்டு நல்ல முறையில ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள் மிதுன ராசி நேயர்களே. ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா சனி ராகு அப்படின்னு சொல்லும் போது சனி பகவான் இருட்டு, அதே சமயத்துல ராகு பகவான் மறைமுகமான புதையல், அப்போ நிச்சயமாக மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்கள். மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் பூமி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அதே சமயத்துல மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டமாகவும் அது மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்தவரையிலே வருமானங்கள் அதிகரிக்கும், சிறப்பான எதிர்காலம் அமையப்போவது. இந்த குறிப்பிட்ட 2.5 மாதங்களும் மிதுன ராசிக்கு நல்ல முறையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் 6-8 அமர்கிறார். உண்மையிலேயே கடகராசி என்பர்களே, நீண்ட நாள் கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. பல நாள் கஷ்டங்கள், ஒரு 4 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல என்னைக்கு மகர ராசிக்கு சனி பகவான் வந்தாரோ அதிலிருந்து அந்த சனி பகவான் நேர் பார்வையாக கடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக அதிக சுப பலனை பெறாது. குரு பார்த்தால் கோடி நன்மை, ஆனால் சனி பார்த்தால் நிச்சயமா அது கெடும், அது ஒரு கெடுதலாக அமைந்து விடுகிறது. அப்படி இந்த கடகராசியை பொறுத்தவரையில இது நாள் வரையில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் நேரடி பார்வையில் இருந்து வந்த அந்த கடகராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய ராசியாக உங்கள் ராசி அமைகிறது. நினைத்து பார்க்க முடியாத வகையில் பல துன்பங்களை எல்லாம், பல கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, நினைத்தே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பல துன்பங்களை இந்த கடகராசி அன்பர்கள் சந்தித்திருப்பார்கள் கடந்த அந்த சனி பகவானுடைய மகர ராசியில் இருக்கின்ற காலங்களிலே. அப்போ நான் அதுதான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன், ஸ்டெடியா ஸ்டாண்ட்பையா ஒரே இடத்துல எந்த விதமான அசைவும் இல்லாம தொடர்ந்து தாக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். அதனாலதான் சனியுடைய தாக்கத்தை யாராலும் சமாளிக்க முடியாது. காரணம்னா தொடர்ந்து ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஒரே முறையில அடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அந்த கிரகங்க ராசிகள் அன்பர்கள் என்ன ஆவார். அப்போ அந்த சனி கிரகம் உங்களுக்கு அசைந்து கொடுக்கிறது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமா கடகராசி அன்பர்களே ஒரு பிரீத்திங் டைம் உங்களுக்கு கிடைக்குது. அது மூலியமா நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எந்தெந்த நன்மைகள் எல்லாம் விதிப்படி உங்களுக்கு இத்தனை நாள 2 வருஷமா 3 வருஷமா எந்த நல்லதுமே எனக்கு நடக்கல சாமி அப்படின்னு சொல்றீங்களா, நான் எடுக்காத முயற்சிகள் இல்ல, நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு வந்து வெற்றி வந்திருந்ததுன்னு சொன்னாக்கா நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வின் பண்ணியிருப்பேன் சாமி, ஆனா நான் வந்து வின் பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் என்னுடைய 7வது இடத்தில் இருந்த அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்கின்ற பொழுது கடகராசி நேயர்களே, 6-8 சனி பகவான் மறைகிறார். இப்ப மட்டும் இல்லைங்க, ஒரு போறாரு, 1.5 மாசத்துல 75 டேஸ்ல திரும்பவும் வந்துடுறார். ஆனா இனிமே அடுத்து திரும்பவும் ஒரு 3 மாசத்துல அல்லது 4 மாசத்துல திரும்பவும் போய் ஜனவரி மாசம் கும்பத்தில் அமர இருக்கிறார். அப்ப இனி வரக்கூடிய ஃபியூச்சர் எல்லாமே கடகராசிக்கு ஒரு நல்ல சுப பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு உங்களை போட்டு வாட்டி வதச்சு துன்புறுத்தி டிலே பண்ணாரோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் டிலே பண்ணாரோ, அந்த விஷயங்களை எல்லாம் அதி விரைவாக ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல ராகுவோடு இணைந்து, சனி பகவான் கொஞ்சம் ஸ்லோவா செயல்பட்டாலுமே கூட அங்க தொடர்பில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப ஸ்பீடப் பண்ணி சீக்கிரம் இமீடியட்டா டெலிவரி பண்ணி, இமீடியட்டா டெலிவரி பண்ணுன்ற மாதிரி அந்த ராகு பகவான் சனி பகவானை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி உங்களுக்கான நல்ல விஷயங்களை அதி விரைவாக கொண்டு வந்து வீடு இல்ல வீடு தேடி கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றார். அப்போ நல்ல நேரம்,
உங்களை தேடி வருகிறது, உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. நல்ல நேரம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உங்க ஜாதக பிரகாரம் அந்த நன்மைகள் நல்ல நேரங்கள் மாறுபடும். ஒருத்தருக்கு பிசினஸ் டைப்ல இருக்கலாம், ஒருத்தருக்கு ஜாப் டைப்ல இருக்கலாம், ஒருத்தருக்கு லைஃபா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஹெல்த்தா இருக்கலாம், ஒருத்தருக்கு லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒருத்தருக்கு மனசு பயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்படி டிஃபரெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு விதமான நன்மைகளாக இருக்கலாம். அப்ப கடகராசி நேயர்களை, யாருக்கு நன்மை செய்யதோ இல்லையோ, இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் கடகராசிக்கு 100% நன்மையை செய்கிறது. 100% நல்லது பெறக்கூடிய ஒரு ராசியாக கடகராசி அன்பர்கள் அமைகிறார்கள். அவங்க தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், பைனான்ஸா இருக்கலாம், ரியல் எஸ்டேட்ஸ், அதே போல பில்டர்ஸ், ஃபண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஆபீஸ் கம்பெனி, ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஹாஸ்பிட்டல் சைடு, ஆடிட்டர்ஸ், ஸோ இது மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில்துறை எல்லாம் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. குறிப்பா அரசியல், சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க இருவருக்குமே இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை, எதிர்பார்க்காத வகையிலே ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது. அதே போல குடும்பம், கணவன் மனைவி, திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையிலும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டது, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, காதலர்கள், திருமண தடைகள், இந்த குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் மன சந்தோஷத்தோட ஒரு நிம்மதியான எதிர்காலத்தை நோக்கி இந்த கடகராசி அன்பர்கள் பயணத்தை தொடங்குகிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் ஒரு அதி அற்புதமான வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்மராசியை பொறுத்தவரையில திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான், ஒரு பக்கம் திரிகோணத்தில் ராகு பகவான் இருந்து சிம்மராசியை பார்க்கிறார். அவர் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை, அது மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில், நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் உங்களை நிப்பாட்டுறார். சாதாரணமா சினிமா ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அல்லது ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவர், 10வது படிக்கக்கூடிய மாணவனை ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் ஒரு மைக்கு முன்னாடி நிப்பாட்டினா எப்படி ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குமோ, அதே போல சற்றும் எதிர்பார்க்காத, நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத, நினைத்தே பார்க்காத இடங்களில், நினைத்தே பார்க்காத உயரங்களில் அந்த ராகு பகவான் உங்களை படியேற்றி கொண்டிருக்கிறார். இதனால திகைத்து போயிருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே, எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் இப்ப பிராக்டிக்கலா சிம்ம ராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் சான்ஸ் வரலையே சாமி அப்படிங்கிறவங்க நிச்சயமாக காத்திருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கும் நன்மை நடக்கும். அப்போ ராசிக்கு 5-9 இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் புதிய புதிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி புதிய நட்பு, புதிய உறவு முறைகளை அவர் உங்களுக்கு, புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், புதிய சொந்தங்களை அறிமுகப்படுத்துறார். அதே போல இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம், இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் என்ன செய்யுதுங்க, ராகு எப்படி உங்க ராசியை டச் பண்றாரோ அதே போல சனி பகவான் இனி நேரடியாக சிம்மத்தை பார்க்க இருக்கின்றார். அப்ப சனி பகவான் நேரடியாக சிம்மத்தை பார்க்கின்ற பொழுது அந்த காலகட்டங்கள் மிக உன்னதமான உயர்ந்த ஸ்தானங்களாக அமையப்போகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, எத்தனையோ அரசியல் நண்பர்கள், முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் நண்பர்கள், அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள், பேர் புகழ் பெற்றவர்கள், சமுதாயத்தில் ஒரு சொசைட்டில ஒரு ஹையர் ரேங்க்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் ஒரு அதி அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்க போகிறது.
திடீர் அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் இந்த சனி பகவான். அதே போல விதிப்படி நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அது தோற்று போன விஷயமாக இருக்கும், நீங்க முயற்சி செய்து நடக்காத விஷயங்களாக இருக்கும், அவற்றையெல்லாம் கூட சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அந்த தொழில் செய்ய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல டெண்டர் பிசினஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், கம்பெனி ஃபேக்டரி அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. சனி பகவான் வந்து நேரடியாக ராசியை பார்க்கிறாரே சாமி, அதனால எந்த ஸ்ட்ரகிளிங்கும் கிடையாதா அப்படின்னாக்கா அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்ம ராசி அன்பர்களே, தொழில்காரகனாக இருந்து அந்த ஸ்தானத்தில் அவர் வந்து ஏழாம் அதிபதியாக அமைந்து ஏழாம் அதிபதி வலுப்பெற்று, பொதுவாக ஏழாம் அதிபதி வலுப்பெற்று ஸ்தான பலம் பெற்று அந்த இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது கூட்டு தொழில்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும், வளர்ச்சியை அடையும். அதே போல கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து இன்னும் கூட இன்வால்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அந்த அந்நூன்ய பந்த உறவுகள் பந்தம் அதிகரிக்கும். உங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டங்கள், மனக்கசப்பு, சின்ன சின்ன பிரிவுகள் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. போனே பண்ணலசாமி எங்க வீட்டுக்கார திருப்பி உங்களை ரீஜாயின் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு. அதே போலதான் மனைவி திரும்ப அவங்களும் வந்து ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல காதலர்கள், அதே போல வெளிநாட்டுல அந்த பிரயாணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியமும் திருமண யோகம் இவை இரண்டுமே சனி பகவானால் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும் சிம்ம ராசி அன்பர்களே, விதி என்பது சனி பகவான். அந்த விதியில ஏதேனும் தடைகள் இருந்திருக்குமே ஆனால் அதுக்கு சனி பகவான் ஒரு காரணமாக இருந்திருப்பார். அவரே உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்தும் கைகூடும். சோ எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் சிம்ம ராசிக்கு ஒரு சர்க்கரை பொங்கலாக இனிப்பாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் ஒரு அதி அற்புதமான கால நேரமாக கன்னிராசிக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இது நாள் வரையில் பஞ்சமஸ்தானத்திலே இந்த சனி பகவான் இருந்து வந்தார். அந்த அஞ்சாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பல கஷ்டங்களை, பல துன்பங்களை, அப்படி இல்லைனாக்கா பல தடைகளை ஏற்படுத்தியிருப்பார். இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி தோத்து போயிட்டோமா, நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்டு, அடுத்த ரவுண்ட், நாளைக்கு ஜெயிப்போம், நாளைக்கு வின் பண்ணுவோம், நாளைக்கு வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த முன்னேற்றங்களை, அடுத்த அடுத்த முயற்சிகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அப்படி பல ஆண்டுகளாக ஒரு 2.5 வருஷமா நானும் சா எனக்கு தேவையே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உக்காந்துடாம, இல்ல நம்ம திரும்ப முயற்சி பண்ணுவோம், நம்ம ஜெயிப்போம், திரும்ப நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம கண்டிப்பா அதை வின் பண்ண முடியும், நமக்கு இது தேவை, நாம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடா முயற்சியோடு தொடர்ந்து செயல்படக்கூடிய, தொடர்ந்து முயற்சி எடுக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 5வது வீட்டில் இருந்து வந்த அந்த சனி பகவான் தற்சமயம் 6ல் மறைகிறார். 6ல் மறைகின்ற பொழுது அப்போ 9ல் இருந்து ராகுவும் வெளியில போயிட்டார், அவரும் எங்க போயிட்டாருங்க, சனி பகவான் கன்னிராசிக்கு 8வது வீட்டில உட்கார்ந்துட்டாரு. அப்ப 6வது வீட்டிலே சனி பகவான், 8வது வீட்டிலே யாருங்க, ராகு பகவான். 2 அசுப கிரகங்களும் 6-8 மறைந்து 12வது வீட்டை கேதுவும் பார்த்து, அப்ப இந்த 6, 8, 12 என்பது எல்லாம் மறைமுகமான வருமானம், மறைமுகமான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது.
இதனால் வரையில் நீங்க எந்த ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்திருந்தீர்களோ, அல்லது எதற்காக உழைத்தீர்களோ, அல்லது எதற்காக முயற்சி எடுத்தீர்களோ, அதை நீங்கள் அடைய போகிறீர்கள். அது வெளிநாட்டு பிரயாணமாக இருக்கலாம், வெளிநாட்டு உத்தியோகமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம், கம்பெனி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபேக்டரி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், லாபம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், திருமணங்கள், குழந்தை பாக்கியம், இப்படி எந்த டாபிக்கா இருந்தாலும் ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பை கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகம், இந்த சனி பகவானுடைய அதிசாரம் நல்ல முறையிலே பலன் தரக்கூடிய வகையில் சனி பகவான் அமர்கிறார். அப்ப ஆறுல உட்காரக்கூடிய மறையக்கூடிய சனி பகவான், இது ஒரு அச்சாரம் தான், இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த 2.5 மாசம் என்பது அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் கன்னிராசிக்கு எவ்வளவு பெஸ்டா இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க இந்த 2.5 மாசத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி அன்பர்களே. அப்ப 6-ல் மறைந்தால், சனி பகவான் 6-ல் மறைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, ஆர்கியூமெண்ட் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், எதிரிகளுடைய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவு, சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், இப்படி எதுலாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ, எதுலாம் உங்களால சமாளிக்க முடியாததாக இருக்கோதோ, அவை அனைத்தும் விலகும் கன்னிராசி அன்பர்களே. அப்ப எல்லா வகையிலும் சிறப்பை பெறக்கூடிய எல்லா இடங்களிலும் நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கு, எனக்கு இது தடையா இருக்கு சாமி, எனக்கு இதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி, இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பயமா இருக்குதுங்க சாமி, எது உங்களுக்கு பிரச்சனையாக உள்ளதோ அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகிறது கன்னிராசி அன்பர்களே. நல்லது நடக்க போகுது, நன்மை நடைபெறப் போகிறது, நீங்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீர்கள் கன்னிராசி அன்பர்களே. இந்த சனி பகவானுடைய அதிசாரம் அடுத்து ஜனவரி மாசத்துக்கு பிறகு வர இருக்கின்ற 2.5 வருடங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல எதிர்காலமாக இருக்கும் என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் சனி பகவானுடைய அதிசாரம் அடுத்து நடக்க இருக்கின்ற அந்த ஜென்ம சனியுடைய ஆரம்பமாக அமைகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்லிக் கொண்டு வந்தோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஜென்ம சனியா ஒரு பக்கம் எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கைன்னு சொல்கின்ற பொழுது அதிலே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் யோகம் என்று தான் கும்பராசிக்கு நாம் சொல்ல வேண்டும். கும்பராசி நேயர்களே, நீங்க 7.5 சனியில ஃபர்ஸ்ட் பாதத்தில் இருந்து வருகிறீர்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு அதுவே உங்களால தாங்க முடியல, அந்த சனி பகவான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரக்கூடிய சனி பகவானுடைய அந்த ஆதிக்கமே, அந்த ஆட்சி அதிகாரமே கும்பராசி அன்பர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு செய்தொழில் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஏகப்பட்ட கெடுபடிகள், ஏகப்பட்ட ப்ராப்ளம். இந்த நிலையில நடக்கக்கூடிய இந்த சனியுடைய அதிசாரம் கவனத்தில், மிகுந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே. இருந்தாலும் ரொம்ப அதை கவலை வேண்டாம், நல்லது நடக்கும். எப்படி சாமி எங்களுக்கு நல்லது நடக்கும்? கும்பராசி என்பர்களே, என்னதான் உங்களுக்கு ஜென்ம சனியாக அமைந்தாலும் அந்த சனி பகவான் கும்பராசிக்கு 3வது வீட்டில், ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகு உங்க ராசியை தொடுகிறார். தன்னுடைய 3வது பார்வையா கும்பத்தை பார்க்கிறார். அதே போல கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவரும் தன்னுடைய 3வது பார்வையாக மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அங்கே சனி ராகு தொடர்பு ஏற்படுகிறது கும்பராசி என்பர்களே, அதோட திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய தொடர்பு. அதே போல 3வது அதிபதி பின்னாடியே செவ்வாய் பகவானை வந்து அங்க ஜாயின் பண்ணிக்கிறார்.
மூன்றாம் கும்பராசிக்கு மூன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான், அவரும் உங்க ராசியில சனி பகவானோடு பிற்காலத்திலே வந்து கலந்து கொள்கிறார். அப்ப சனி செவ்வாய் சனி ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரக காம்பினேஷன், பிளானட்டுடைய காம்பினேஷன் இந்த சனியுடைய அதிசாரத்திலே கும்பத்துக்கு நடைபெறுகிறது. இது எப்படி இருக்கும் என்று சொன்னால், பல கும்பராசி என்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்னெல்லாம் பாசிட்டிவான திங்ஸ் உண்டோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பல கும்பராசி என்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஃப்ளைட்டே தொடாத கும்பராசி என்பர்கள் கூட ஒரு லோக்கல் ட்ரிப் போயிட்டு வர்றதுக்கோ ஏதாவது ஒரு கம்பெனி மூலமா ஆஃபீஸ் மூலமா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். தொலைதூரம் வெகு தூரம் சொகுசான பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே போல பண வரவுகள் அதிகரிக்கும். ஏன்னா மூணுல ராகு கும்பராசி என்பர்களே, நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதே போல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து ஒரு கம்பெனியா இருக்கீங்க, உங்களுக்கான பையர்ஸ் கிடைக்கலாம். அதே போல உங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். கண்டிப்பா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பையர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா, நீங்க அனுப்பின ஸ்டாக் வந்து அங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆக மாதிரி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் வராமல் இருந்திருக்கலாம், உங்க கம்பெனி கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் வராமல் இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கான ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கலாம், மேபி இல்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அல்லது உங்களுடைய போஸ்டிங் இதுல ஒரு ஹையர் போஸ்டிங் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த போஸ்டிங்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். சோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங்ல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தடைகள் விலகும். உங்களுடைய நீங்க எதை நீங்க நடந்தா நல்லது நடக்கும், எந்த நடந்தா உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த நன்மை உங்களுக்கு நடக்க போகுது கும்பராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல கும்பராசி அன்பர்களே, அரசியலை சேர்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த சனி ராகு சூரியனுடைய உச்சம் இதெல்லாம் இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு பார்க்கின்ற பொழுது அரசியல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். திடீர் பதவிகள் உங்களை வந்து சேரும். எதிர்பார்க்காத வகையிலே அந்த பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி என்பர்களே. அரசியலில் பல மாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் சினிமா துறை மீடியா துறையை சார்ந்தவர்கள், கும்பராசியை பொறுத்தவரையில் மீடியா துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. அதே போல ஷோரூம்ஸ் ஆடம்பரமான தொழிலை செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, டெக்ஸ்டைல்ஸ், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரி ஆடம்பரமான தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போலதான் குடும்பம், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிளியர் ஆகும். கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளுடைய ஒற்றுமை, பசங்க ஏதாவது சொல்ற பேச்ச கேட்காம இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில போறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. மந்திர தோஷங்கள், மாந்திரிகங்கள், வைப்பு தோஷங்கள் இவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த மந்திர மாந்திரிகங்கள், வைப்பு தோஷங்கள், அதே போல அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவற்றிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த கும்பராசிக்கு அமைகிறது. அப்ப சரியான முறையில சரியான குரு உங்களுக்கு கிடைத்து அதற்கான உங்க ஆஸ்பரி ஒரு பர்த் சார்ட், அதுக்கு உண்டு அதுக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த சனியுடைய அதிசாரம் அடுத்து நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சியுடைய முன்னோட்டமாக அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தவரையில இப்பதான் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது. எத்தனை எத்தனை கஷ்டங்கள், எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்த அந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இப்ப ராகு கேதுவும் தள்ளி வெளியில போயிட்டாங்க.
6-12 ராகு கேது அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் வரையில மூணுல இருந்த சனி பகவான் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கின்றார். பொதுவா 10 ஒரு பாவி இருக்க வேண்டும் என்று வார்த்தைக்கு இணங்க, அதை போல கேந்திரஸ்தானத்திலே அதுவும் 4வது வீட்டில் சுயஸ்தானத்துல சொந்த வீட்டுல ஒரு அசுப கிரகம் ஆட்சி பலம் பெறுவது, 4ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுவது சுகத்தை அதிகரிக்கும், சுகபோகங்களை அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்னும் கூட உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆகவே மார்ச் ஏப்ரல் இந்த 2 மாதங்களுமே நீங்க நினைத்து பார்க்காத வருமானம் உங்களுக்கு வந்திருக்கும், இது உண்மை. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இவ்வளவு பெஸ்டா இருக்கும், இந்த இன்கம் இந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும் நீங்களே எதிர்பார்த்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ தலைகீழ இருந்திருக்கும், நேர் எதிர்மறையாக இருந்திருக்கும் இந்த வருமானம். அப்ப நீங்க எதிர்பாராத வகையில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு கம்பெனி வச்சிருக்கலாம், ஃபேக்டரி வச்சிருக்கலாம், பெரிய மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சிருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸா இருக்கலாம், ஓகேவா, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பிசினஸ் ஆடிட்டர், ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல அட்வொகேட்ஸ், நீதித்துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறைக்கெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப டாப் கிளாஸா இருந்துட்டு இருக்கு. மீடியா துறையை பொறுத்தவரையிலே ஒரு ஃப்ரெஷ்னஸோட, ஒரு நினைச்சதை சாதிக்கக்கூடியதாக அமைகிறது மீடியா துறைக்கு. அப்ப நான் சொன்ன இதுல எந்த துறையாக இருந்தாலும் சரிதான், விருச்சிக ராசி அன்பர்களை, நீங்கள் நினைத்ததை விட எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மீடியா துறையை சார்ந்தவர்கள் நேரடியாக அந்த ஓனர்ஸே நம்ம கிட்ட பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய நம்ம பார்க்கறதுக்கு வேண்டுமானாலும் இங்க பிம்பம் பெருசானதாக இருக்கலாம், ஒரு நேம் இருக்கலாமே தவிர, இமேஜ் இருக்கலாமே தவிர, அங்க உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் என்ன என்பது நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த 2 மாதங்கள் சாமி எனக்கு பெட்டரா இருக்கு, ஓகே குட், நான் நிச்சயமா நீங்க கூட சொன்னீங்க நல்லா சேஞ்ச் ஆகிடும்னா, பட் இவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நம்பிக்கையே இல்லாம இருந்தேன் அப்படின்னு மீடியா துறையை சார்ந்த நண்பர்கள், அரசியலை சார்ந்த நண்பர்கள் பேசுவதை நம்மால் கேட்க முடிகிறது. அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது சினிமா துறையாகட்டும், அரசியலாகட்டும், இவையெல்லாம் உயர்ந்த நிலைகளை, உயர் பொறுப்புகளை, உயர் பதவிகளை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, தடைப்பட்ட விஷயங்கள், தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும். பிசினஸ் எப்படி சாமி இருக்கும், பிசினஸ் பொறுத்தவரையிலும் 4 பத்தாக அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னேன். சனி பகவான் 10வது பார்வை என்று உண்டு உண்டு. அந்த 10வது பார்வையாக சனி பகவான் உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்கிறார். ஆகையினாலே விருச்சிக ராசி அன்பர்களே, சனியுடைய பார்வை ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், நன்மைகள் நடக்கக்கூடியதாக அமையும். அப்ப ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு புது தெம்பு, உங்களுக்குள்ள ஒரு புது ஆற்றல், எதையும் நம்மளால சமாளிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை, இதையெல்லாம் இந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்கு தரப்போகிறார். என்னால் இதுல இருந்து வெளியிலே வர முடியல சாமி, நான் வந்தே ஆகணும், வரலனா எனக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்னு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிசாரம் ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன். சனி பகவானுடைய இந்த அதிசாரம் மற்ற கிரகங்களுக்கு என்ன செய்யுதோ நமக்கு தெரியாது, ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் அது ஒரு வரப்பிரசாதம், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது. வெளிநாடு போறது, வெளிநாடு அங்க பிஆர் வாங்குறது, அதே போல அங்க பிசினஸ் செய்யறது, அங்க அந்த பிசினஸ்ல டெவலப்மெண்ட், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், அக்கம் பக்கத்து கம்பெனி எல்லாம், அக்கம் பக்கத்து கடைக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய தொந்தரவுகள், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து வின் பண்ணக்கூடிய சரியான பரிகாரங்கள், சரியான பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால்
முறையான பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக நல்ல எதிர்காலம் விருச்சிக ராசிக்கு அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு இரண்டில் இருந்து வந்த அந்த சனி பகவான் மூன்றாவது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்ப ரெண்டுல சனி பகவான் இருந்தால் தனகாரகன் தனாதிபதி என்று எல்லாம் சொன்னாலுமே கூட, சனி பகவான் இரண்டாவது வீட்டில் இருந்தானாக்கா பணம் காசு வர்றது தெரியாது, போறது தெரியாது. இந்த பக்கம் ஒரு 1.5 லட்சம் ரூபா வரும், இந்த பக்கம் 1,55,000 ரூபா 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா வெளியில போகும். அப்போ வரவை விட செலவு அதிகரித்திருக்கும். ஆனா என்னன்னா ஒரு ஃபண்டு ஃபுளோ இருந்திருக்கும், அதுதான் விஷயம். பண பற்றாக்குறை இருந்திருக்காதுங்க, ஃபண்டு ஃபுளோ இருந்திருக்கும், ரொட்டேஷன் இருந்திருக்கும். தனாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து கடந்த 2.5 ஆண்டுகளாக தனுசு ராசி இணையர்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்து வந்தார். அந்த சனி பகவான் இப்போது உங்க ராசிக்கு மூன்றாவது வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கு அதிசாரமாக செல்கிறார். அங்க 2.5 மாசம் இருக்கிறார். அப்ப 3ல சனி பகவான் சென்றால் நமக்கு எப்படி சாமி இருக்கும்? 3-11 அமர்ந்து விடுகிறாரே, முன்னேற்றங்கள் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக தனுசு ராசினியர்களே பயப்பட தேவையில்லை. ராகு சனி ராகு தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. ஏற்கனவே உங்க ராசிக்கு சனி பகவான் ராகுடைய பகவான், அவருடைய கனெக்ஷன்ஸ் 5-9 ராகு உங்க ராசியை தொடர்பு கொள்கிறார். அதே போல 3-11 சனி பகவானும் உங்க ராசியை தொடுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன, உங்களுடைய படிப்பு அறிவு ஞானம் என்ன என்பதை அறிந்து உங்களுக்குள்ள என்ன இந்த வேலையை இந்த தனுசு ராசிக்கு கொடுத்தா அவர் சரியா அதை செய்வார் என்பதை அறிந்து, இதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த முறை தனுசு ராசி என்பர்களே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய முதலாளியா இருந்தாலும் சரிதான், பெரிய ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரிதான், இல்லை ஷேர் மார்க்கெட் ஓனராக இருந்தாலும் சரி, பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரிதான், இல்லை சொசைட்டியில் உயர்ந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில் ஒரு ஹையஸ்ட் போஸ்டில் இருந்தாலும் சரிதான், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரிதான், ஃபண்டராக இருந்தாலும் சரிதான், அதே போல் பெரிய ஓனராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தனுசு ராசினியர்களே உங்களுக்கான மரியாதை அல்லது உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர கிடைத்திருக்காது. உங்க டேலண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்க பல முறை முயற்சி செய்தும் கூட உங்களுக்கான அந்த முயற்சிகள் வெற்றி பெற்றிருக்காது. ஆனால் இந்த முறை தனுசு ராசி நேயர்களே நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு எல்லாம் கிடைக்குமா, அதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு நீங்க சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு ஹையர் ரேங்க், ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரும். அந்த உயர்ந்த அழைப்புகள் மூலமாக நீங்க ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் தனுசு ராசி நேயர்களே. அப்ப இந்த சனி பகவானுடைய அதிசாரம் திடீர் அதிர்ஷ்டம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அந்த திடீர் அதிர்ஷ்டம் பணவரவாக இல்லாம புதையலாக இல்லாம எப்படி அமையும்னா, முயற்சி உழைப்பு அதன் மூலமாக உங்களுடைய திறமை வெளிப்படுதல், உங்களுக்கு உழைக்கிறது, நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப அந்த வேலை பிடிக்கும். எளிமையாக வீணாக வரக்கூடிய பணத்தை விட உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய பணம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் பிடித்த வேலையாக அமையும். உட்கார்ந்த இடத்துல சொல்லி அடிக்கிறது இதெல்லாம் தனுசு ராசிக்கு கைவந்த கலை. உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் முடிக்கிறது, ஒரு போன்ல வேலையை முடிக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகாமலே எல்லா வேலையும் முடிக்கிறது, அந்த அளவுக்கு அதிகாரம் கொண்டவர்கள், அரசியல் பலம் உடையவர்கள், அதிகார பலம் உடையவர்கள் இந்த தனுசு ராசி என்பது. சாதாரண நிலையில் இருந்தாலும் அவருக்கும் அந்த திறமை இருக்கும். அப்போ உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்க திறமைக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளாகட்டும் அல்லது தொழில் வாய்ப்புகளாகட்டும் பண வாய்ப்புகளாகட்டும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு அமையப் போகிறது. நல்லது நடக்கப் போகுது, நல்ல எதிர்காலம் அமையப் போகுது தனுசு ராசி நேயர்களே. அதே போலதான் குடும்பம்,
கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருதல், குடும்பத்தில் முன்னேற்றம், எதிரிகளுடைய தொந்தரவு, அதேபோல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஜாப் ஒர்க் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமைகள், அதில் வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், இன்சென்டிவ், இதெல்லாம் கட்டாகி இருக்கிறது. இதெல்லாம் நல்லது நடக்க போகுது. தனுசு ராசி நேயர்களே, எப்படி பார்த்தாலும் சனி பகவானுடைய அதிச்சாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமே என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் மற்ற கிரகங்களை விட மகர ராசிக்குத்தான் ஒரு அதி அற்புதமான அதிச்சாரமாக அமைகிறது. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருந்தாலும் ஜென்ம சனியில் சிக்கி தவிக்கின்ற இந்த மகர ராசி அன்பர்கள், நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் 2.5 வருஷம் 30 மாதங்கள் இருப்பார்னா, திருக்கணித பிரகாரம் 1 வருட காலம் கூடுதலாகவே இங்க மகர ராசியில் இந்த சனி பகவான் இருந்தார். அது பெரிய கன்ஃபியூஷனே அப்ப நடந்தது. 2018 வந்துட்டாரா வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணித பிரகாரம் 1 வருஷத்துக்கு முன்பாகவே மகரத்துக்கு வந்து விட்டார். அப்போ ஏறக்குறைய எத்தனை மாசங்க, 40 மாசத்துக்கு மேல மகர ராசியில சனி பகவான். ஜென்ம சனி என்று சொன்னால் 30 மாசம்தான் சாமி, ஆனா எங்களுக்கு 40 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்ப மத்த ராசியை பார்த்தாலே எங்களுக்கு அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாதச்சனி, கண்டச்சனி இவங்க எல்லாமே இப்படி அலறாங்களே, நாங்க சனி பகவான வீட்டையே வச்சுட்டு இருக்கோமே, நாங்க எங்க போய் பதில் சொல்றது அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதில் மத்தியமமாக ஜென்ம சனியில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு விடுதலை காலம். மகர ராசி அன்பர்களே, அவ்வளவுதான், இனிமே உங்களுக்கு ஒரு பாத சனியுடையது, அந்த பாத சனி மட்டும்தான் உங்களுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இனிமே ஜென்ம சனி கணக்கு வராது. இவர் எப்போ இந்த ஜென்ம சனியை விட்டு முன்னாடி போறாரோ, போனாலே இந்த ஜென்ம சனிக்கான கணக்கு முடிஞ்சது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த கணக்கு வழக்குகளை, அந்த அக்கௌண்ட்ஸை அவர் செக் பண்ணி முடிச்சிட்டாரு. இனிமே பாதசனிக்கான அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் அவர் ஹேண்டில் பண்ணுவார். அப்போ இனி வரக்கூடிய காலம், போயிட்டு என்னதான் ஒரு ஜூலை 14th 15th இங்கே நீங்கள் திரும்பவும் மகரத்துக்கு வந்தாலும், ஜூலை 15 டிசம்பர் 31 வரலும் உங்கள் ராசியில் இருந்தாலுமே கூட அவ்வளவு தொந்தரவு இனி உங்களுக்கு இருக்காது, நல்லது நடக்கும். 7.5 சனியுடைய தொந்தரவு உங்களுக்கு 70% அளவுக்கு குறைய போகிறது மகர ராசி அன்பர்களே. 70%க்கு மேல உங்களுடைய வாழ்க்கை இனிமையடைய போகிறது. 70% அளவுக்கு உங்க ராசியில், உங்க ராசிக்கு மகிழ்ச்சி வாழ்க்கை, வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையப் போகிறது மகர ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, மெயினா இந்த சனியுடைய அதிச்சாரம் பண வரவை ஏற்படுத்தும். என உங்க ராசிநாதன் 2வது வீட்டுக்கும் அவரே அதிபதியாக இருந்து, நல்ல முறையில செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே அவர் அங்கே அதிச்சாரம் மேற்கொள்கிறார். ஏற்கனவே உங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த சனியுடைய அதிச்சாரம் நடக்கின்ற சமயத்தில் சூரியன் உச்சம், அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்று காணப்படுகிறார். கூடுதலாக சுக்கிரனும் உச்சம் பெறுகிறார். அப்போ 3 கிரகங்கள் உச்சம் பெற்ற நிலையில் நடக்கக்கூடிய இந்த அதிச்சாரமாகப்பட்டது எல்லா வகையிலும் மகர ராசிக்கு ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வகையில், ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய வகையில் நல்ல எதிர்காலம் துவக்கமாக அமையப் போகிறது மகர ராசி அன்பர்களே. 2வது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2வது வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். 2வது வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பெறுகின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் விலகி, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாப்,
அந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும், இடமாற்றங்கள் உள்ள ப்ராப்ளம், வெளிநாட்டில் பிஆர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வெளியில தெரியாத, வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகள், விண்வெளி அவமானங்கள், தலைக்குனிவு, பெண்களால் ஏற்படக்கூடியது, ஆண்களால் வரக்கூடியது, உறவுகளில் பிரிவுகள், திருமண தடைகள், வைப்பு தோஷங்கள், மனக்கவலை, மனக்குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ், மனசு எப்பவும் ஒரு பயமாகவே இருப்பது, அதே போல செய்வனை தோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், அதில் ஏமாற்றங்கள், இப்படி பல பிரச்சனைகளில் இருந்து வரக்கூடிய மகர ராசி நேயர்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உண்மையான நேர்மையான ஒரு குரு உங்களுக்கு கிடைத்து அவர் மூலமாக சரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் கிடைத்து இந்த சனி பகவானுடைய தொந்தரவில் இருந்து இந்த மகர ராசி அன்பர்கள் விடுபடுகிறார்கள். அதற்கு அச்சாரமாகத்தான் இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் அமைகிறது. என்னதான் அவர் சனி பகவானாக இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு நல்லது பண்ண போறாரு. எப்பேற்பட்ட துன்பத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். அப்போ அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த சனியுடைய அதிச்சாரம் மகர ராசிக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் சனி பகவானுடைய அதிச்சாரம் அடுத்து நடக்க இருக்கின்ற அந்த ஜென்ம சனியுடைய ஆரம்பமாக அமைகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்லிக் கொண்டு வந்தோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஜென்ம சனியா ஒரு பக்கம் எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கைன்னு சொல்கின்ற பொழுது அதிலே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் யோகம் என்று தான் கும்பராசிக்கு நாம் சொல்ல வேண்டும். கும்பராசி நேயர்களே, நீங்க ஏழரை சனியில ஃபர்ஸ்ட் பாதத்தில் இருந்து வருகிறீர்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அதுவே உங்களால் தாங்க முடியல. அந்த சனி பகவான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரக்கூடிய சனி பகவானுடைய அந்த ஆதிக்கமே, அந்த ஆட்சி அதிகாரமே கும்பராசி அன்பர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு செய்த தொழிலாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஏகப்பட்ட கெடுபடிகள், ஏகப்பட்ட ப்ராப்ளம். இந்த நிலையில நடக்கக்கூடிய இந்த சனியுடைய அதிச்சாரம் கவனத்தில், மிகுந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே. இருந்தாலும் ரொம்ப அதை கவலை வேண்டாம், நல்லது நடக்கும். எப்படி சாமி, எங்களுக்கு நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, என்னதான் உங்களுக்கு ஜென்ம சனியாக அமைந்தாலும் அந்த சனி பகவான் கும்பராசிக்கு மூன்றாவது வீட்டில், ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகு உங்க ராசியை தொடுகிறார். தன்னுடைய மூணாவது பார்வையா கும்பத்தை பார்க்கிறார். அதே போல கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவரும் தன்னுடைய மூணாவது பார்வையாக மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அங்கே சனி ராகு தொடர்பு ஏற்படுகிறது கும்பராசி என்பர்களே. அதோட திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய தொடர்பு, அதே போல மூன்றாம் அதிபதி பின்னாடியே செவ்வாய் பகவானை வந்து அங்க ஜாயின் பண்ணிக்கிறார். மூன்றாம் கும்பராசிக்கு மூன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அவரும் உங்க ராசியில சனி பகவானோடு பிற்காலத்திலே வந்து கலந்து கொள்கிறார். அப்ப சனி செவ்வாய் சனி ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரக காம்பினேஷன், பிளானட்டுடைய காம்பினேஷன் இந்த சனியுடைய அதிச்சாரத்திலே கும்பத்துக்கு நடைபெறுகிறது. இது எப்படி இருக்கும் என்று சொன்னால், பல கும்பராசி என்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்னெல்லாம் பாசிட்டிவான திங்ஸ் உண்டோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பல கும்பராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிளைட்டே தொடாத கும்பராசி அன்பர்கள் கூட ஒரு லோக்கல் ட்ரிப் போயிட்டு வர்றதுக்கோ, ஏதாவது ஒரு கம்பெனி மூலமா, ஆபீஸ் மூலமா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். தொலைதூரம், வெகு தூரம், சொகுசான பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே போல பண வரவுகள் அதிகரிக்கும். ஏன்னா மூணுல ராகு
கும்பராசி என்பர்களே, நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதே போல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். தொலை தூரத்திலிருந்து ஒரு கம்பெனியா இருக்கீங்க, உங்களுக்கான பையர்ஸ் கிடைக்கலாம். அதே போல உங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். கண்டிப்பா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பையர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா, நீங்க அனுப்பின ஸ்டாக் வந்து அங்க ஏதாவது கம்ப்ளைண்டா மாதிரி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் வராமல் இருந்திருக்கலாம், உங்க கம்பெனி கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் வராமல் இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கான ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கலாம், மேபி இல்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அல்லது உங்களுடைய போஸ்டிங் இதுல ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த போஸ்டிங்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். சோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங்ல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தடைகள் விலகும். உங்களுடைய நீங்க எதை நீங்க நடந்தா நல்லது நடக்கும், எந்த நடந்தா உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த நன்மை உங்களுக்கு நடக்கப் போகுது கும்பராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல கும்பராசி அன்பர்களே, அரசியலை சேர்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த சனி ராகு சூரியனுடைய உச்சம் இதெல்லாம் இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு பார்க்கின்ற பொழுது அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். திடீர் பதவிகள் உங்களை வந்து சேரும், எதிர்பார்க்காத வகையிலே அந்த பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகுந்து எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி என்பர்களே. அரசியலில் பல மாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் சினிமா துறை, மீடியா துறையை சார்ந்தவர்கள் கும்பராசியை பொறுத்தவரையில் மீடியா துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. அதே போல ஷோரூம்ஸ், ஆடம்பரமான தொழிலை செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, டெக்ஸ்டைல்ஸ், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரி ஆடம்பரமான தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போலதான் குடும்பம், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிளியர் ஆகும். கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளுடைய ஒற்றுமை, பசங்க ஏதாவது சொல்ற பேச்ச கேட்காம இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில போறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. மந்திர தோஷங்கள், மாந்திரிகங்கள், வைப்பு தோஷங்கள் இவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த மந்திர மாந்திரிகங்கள், வைப்பு தோஷங்கள், அதே போல அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவற்றிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த கும்பராசிக்கு அமைகிறது. அப்ப சரியான முறையில சரியான குரு உங்களுக்கு கிடைத்து அதற்கான உங்க ஆஸ்பரி ஒரு பர்த்து சார்ட், அதுக்கு உண்டு அதுக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்வீர்களேயானால் இந்த சனியுடைய அதிச்சாரம் அடுத்து நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சியுடைய முன்னோட்டமாக அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் உங்களுக்கு பல அறிகுறிகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக, முன்கூட்டியே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைய தினமே முன்கூட்டி தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் பல அறிகுறிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே அமைகிறது. ஏன்னா மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் எல்லாமே கொஞ்சம் சாமி, ஏதோ உயிர் மட்டும், உடம்பு இருக்கு உயிர் இருக்கு அவ்வளவுதான் விஷயம், உடம்புல கூட பல பாட்டு போயிடுச்சு, உயிர் மட்டும்தான் சாமி எங்களுக்கு மீதம், அதுதான் எங்களுக்கு மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த சனியுடைய அதிச்சாரம் ஒரு நல்லது செய்யும். ஏன்னா பாவகத்திரி யோகம் போல ராசிக்கு இரண்டு பக்கமும் அசுப கிரகங்கள், ஒரு பக்கம் ராகு, மறுபக்கம் சனி பகவான். அப்ப அந்த பாவ கத்திரி யோகம் என்று சொன்னால் இந்த ரெண்டு அசுப கிரகங்களுக்கு மத்தியில் இடையில் ஒரு ராசி மாட்டிக்கொள்வது. அதை போல இந்த மீனராசி அன்பர்களுக்கு பாவகத்திரி யோகம் என்று சொன்னால் என்ன ஒரு நல்லது, என்ன ஒரு நன்மை, என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டாக்கா, எந்த இடத்துல இந்த மீனராசி அன்பர்கள் தப்பிச்சிடுறாங்கன்னா, உங்களுடைய ராசிநாதர் முழு சுபரான குரு பகவான் உங்க ராசியில் இருப்பது மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு காட் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும்.
அந்த குரு மட்டும் மீனராசியில் இல்லை என்று சொன்னால் மீனராசி என்பவர்கள் வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். ஆனா இப்பவும் அவங்க அப்படித்தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ அரசியல் நண்பர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஒரு நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி உயர்ந்த ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள், எத்தனையோ நண்பர்கள் மீனராசியிலேயே பிசினஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கட்டும், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், பெண்களால் வரக்கூடியது, வம்பு வழக்குகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், போட்ட முதலீடு போய் அங்கே ஸ்ட்ரகிளிங்கில் மாட்டிக்கிறது, இப்படி பல பிரச்சனைகளை இந்த அரசியலை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள் சந்தித்து வருகிறார்கள். ஏன் நான் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேனாக்கா, இந்த சனிராகவுடைய தாக்கம் கூடுதலாக கேதுவுடைய இணைவு இந்த மூன்று காரகத்துவம், அரசியல், சினிமா, மீடியா துறை, இந்த மூன்று துறைக்கும் மிகப்பெரிய தொந்தரவை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறது. அப்ப இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் சற்றே ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக அமைகிறது. கவலைப்பட தேவையில்லை மீனராசி என்பவர்களே. சின்ன சின்ன அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டாலும், உடல்நிலை ஆரோக்கியம் ஓகேவா, ஹெல்த் வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் வருது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது, இதெல்லாம் வந்ததுன்னா கவலைப்படாதீங்க, தாராளமாக செலவு பண்ணுங்க, 10 நாள் போய் ஆஸ்பத்திரியில் தங்கிட்டு வாங்க. இதெல்லாம் அந்த கர்மா கிரகம் அதை எடுத்து சொல்கிறது. அப்படி செஞ்சாச்சுனாக்கா நீங்க அந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சிருவீங்க. கர்மா என்ன சொல்லுதோ, கிரகம் என்ன சொல்லுதோ, விதி என்ன சொல்லுதோ அதை அனுபவித்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது எல்லாம் நன்மையாகத்தான் அமையும். அப்ப விதிப்படி மீனராசி என்பர்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் துன்பம் இருந்தது. எப்போ உங்க ராசிக்கு குரு வந்தாரோ அந்த கஷ்டம் விலகியது. அப்ப இனிமே நடக்கக்கூடிய அனைத்தும் மீனராசிக்கு நன்மையாகத்தான் அமையும். அப்ப எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மீனராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில, அது ஸ்டாக் மார்க்கெட்டோ ஷேர் மார்க்கெட்டோ ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆடம்பர தொழில் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், ஃபைனான்ஸ், ஆடிட்டர்ஸ், இன்னும் பல பல எத்தனையோ ஆடிட்டர்ஸ் மீனராசியை பொறுத்தவரையில் உயர்ந்த ஒரு நாசனே ஒரு ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களை கூட வெளியில் சொல்ல முடியாத ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்படி பல ஆடிட்டர்ஸ், அந்த மாதிரியும் பல நண்பர்கள், நம்மளுடைய பக்த கோடிகள், அவங்களுக்கு மறைமுகமான அந்த ஒரு சப்போர்ட்டை நாம் செஞ்சுருக்கிறோம் அவங்களுடைய ஆஸ்பர் அவருடைய பர்த்துச்சாட்டை கொண்டு. அப்போ சரியான பரிகாரம், சரியான பிராயச்சித்தம் இவை இரண்டும் மீனராசிக்கு மிக 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 அவசியம். அப்போ உங்க ஜாதக பிரகாரம் என்ன பரிகாரம் வரும், என்ன ஹோமம் செய்யணும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சரியான குருவை கொண்டு தெரிந்து கொண்டு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக மீனராசி அன்பர்களே வெற்றி பெறுவது உறுதி. அப்போ உங்களுடைய ஜாதகம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். உங்க ஜாதகத்தை கொண்டு தான் உங்களுக்கான எதிர்காலத்துக்கான ரெமிடி என்ன என்பதை தெரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, இந்த கோச்சாரங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான ரெமிடி விழுது, எந்த கோவில், எந்த ஆலயம், எந்த மாதிரியான வழிபாடு, அப்போ தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆக மீனராசியை பொறுத்தவரையில் பாபகத்திரி யோகம் என்று சொன்னாலும் அதில் ராசியில் இருக்கக்கூடிய குருவால் எல்லா விதமான அசுப கிரகங்களுடைய தாக்கமும் அசுப கிரகங்களுடைய அகோரமான ஒரு முயற்சியும் எடுபடாது. நன்மைகள் மட்டுமே நடக்கும், நல்லதுதான் நடக்கும். வேண்டும் என்று சொன்னால், தற்சமயம் நடக்கிறது வேண்டுமானால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்க கஷ்டமாகவோ, மனசு குழப்பமாகவோ, பயமாகவோ இருக்கலாம். அந்த பயத்தையும் கடந்து மீனராசி அன்பர்கள் நிலையான வெற்றி, நிலையான நிம்மதியை பெறுவார்கள் என்பதுதான் உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு,
சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டிலிருந்து சதச்சண்டிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.